அனைவருக்கும் வணக்கம். நான் கதிரவன், தமிழ் கிரிப்டோ மீடியா சேனல். இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வந்து பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஸோ பிடிசியோட அப்டேட் இன்றைக்கி பார்ப்போம். ஒன் டே கேண்டில் ஸ்டிக் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட்லேருந்து டவுன் ட்ரெண்டுக்கான மூமெண்ட்டில் தான் வந்து இருக்குது ஒன் டே. ஸோ இந்த க்ரீன் பார்த்திங்களா, க்ரீன் வந்து நல்லா டவுன் ஆகும். மேபி அந்த பிங்க் இருக்குது பார்த்திங்களா, அந்த பிங்க்குக்கு கீழே வந்து அந்த எல்லோ போச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அகைன் ஒரு $500 $1000 இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அது இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகலை. ஸோ வெயிட்டிங்கில் தான் இருக்குது. ஓகே, ஸோ ஃபோர் ஹவர் கேண்டில் ஸ்டிக் பிரகாரம் பார்ப்போம். ஃபோர் ஹவர் கேண்டில் ஸ்டிக் பிரகாரம் பார்த்திங்கன்னா டவுன் மூமெண்ட்லேருந்து அப் மூமெண்ட்டுக்கான வேஸில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஃபோர் ஹவர் கேண்டில் ஸ்டிக் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக அப்பாகிற சூழ்நிலை வந்து இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா ஃபோர் ஹவரில் வந்து அப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒன் டே கேண்டில் ஸ்டிக் பிரகாரம் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா கொஞ்சம் கவனமாக வந்து பார்த்து ட்ரேட் பண்ணணும். ஸோ ஃப்யூச்சர் ட்ரேட் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, ஸ்பாட் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமாக வந்து பண்ணுங்கள். ஏன்னா வந்து எப்படி ரியாக்ஷன் போகும் அப்படின்னு 50-50 ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ மேலேயும் போகலாம், கீழேயும் இறங்கலாம் அப்படின்ற. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் எப்பயும் வந்து ஒரு ஃப்யூச்சர் ட்ரேட் ஆகட்டும் எடுக்கக்கூடாது. ஃப்யூச்சர் அப்பா போகும் இல்லை டவுனாக போகும் அப்படின்ற மாதிரி தயவு செஞ்சு இந்த மாதிரி டைமில் எடுக்காதீங்க. ஒரு கன்ஃபர்மேஷன் ஒன்று கண்டிப்பாக டவுன் ஆகிற மாதிரி இருந்தால் மட்டும், சிக்னல் இருந்தால் மட்டும்தான், அதாவது ஃபோர் ஹவர் கேண்டில் ஸ்டிக்லேயும் ஒன் டே கேண்டில் ஸ்டிக்லேயும் ஒரே மாதிரி இருக்கணும், அப்பா ஆகிற சிம்பிள் இருக்கணும். ஸோ ரெண்டுமே அப்பா ஆகிற சிம்பிள் இருக்கணும், இல்லை ரெண்டுமே டவுன் ஆகிற ஒரு சிம்பிள் இருந்ததுன்னா மட்டும்தான் அப்போ டவுனோ வந்து இது ஃப்யூச்சர் ட்ரேடுக்காக நான் வந்து சொல்கிறேன். ஓகே, இது காமனாக. ஸோ இப்போ வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இப்போதைக்கு வாங்க வேண்டாம். மேபி வந்து ஒன்று நல்லா டவுன் ஆச்சுன்னா திருப்பி அகைன் வந்து ரிட்டர்ன் ஆகும், அந்த டைம் வாங்கிக்கலாம். இல்லை நான் லாங் ரன்னுக்கு தான் நான் வாங்கி வைக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, புதுசாக இப்போ வாங்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 30-50% வாங்கி வைங்க. ஒரு 10,000 ரூபாய் இருந்ததுன்னா ஒரு 3000-லேருந்து 5000 வாங்கி வைங்க. மேபி நல்லா டவுன் ஆச்சுன்னா ரிமைனிங் இருக்க ஃபண்டு வந்து வாங்க. ஆல்ரெடி ஃபண்டு இருக்குது, நிறைய காயின் வாங்கி வச்சுருக்கோம், கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்ல கன்ஃபர்மேஷன் வந்ததும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போதைக்கு ஃபண்ட் எதுவும் வாங்காமல் இருக்கிறது தான் நல்லது. ஓகே, ஸோ ஒரு 1 or 2 days வந்து நமக்கு தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃபோர் ஹவர் கேண்டில் ஸ்டிக் பிரகாரம் அப் மூமெண்ட் இருக்குது, ஒன் டே கேண்டில் ஸ்டிக் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா டவுன் மூமெண்ட் வந்து இருக்குது. ஸோ இது வந்து 50-50 ஆப்ஷன் தான் நம்ம வந்து சொல்ல முடியும். கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குறது பெட்டர், ஷார்ட் பீரியடில் வாங்குறவங்க, ஃப்யூச்சர் ட்ரேடில் வாங்குறவங்க. ஓகே, ஸோ P2P யாருக்காவது ஃபண்டு தேவைப்பட்டது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எனக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ சார்ஜ் இருக்கும், வாங்க தெரிஞ்சவங்க கேர்ஃபுல்லாக வந்து வாங்குங்க. ஓகே, ஏன்னா நிறைய ஸ்கேம் போயிட்டுருக்கு, கொஞ்சம் செக் பண்ணி வாங்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.